ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃப்ரைட் வாட்டர். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சவுத் இண்டியன் ஃபிஷ் கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் கடுகு சேர்க்குறோம். கடுகு நல்லா வெடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம். வெந்தயம் போட்டுக்கிறோம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வதங்கணும், வாசமாக இருக்கும் குழம்பு. வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குறோம். அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணியும் புளியும் இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளியை நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி கூட சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்க விடுறோம். கொதிச்சதுக்கு அப்புறம் மாங்காய் சேர்த்துக்கிறோம். மாங்காய் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மாங்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம் குழம்ப. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற மீனை நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. மீனும் நல்லா வெந்துருச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விடுறேன். மீன் குழம்பு வாங்க எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்ததை விட மீன் குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.